நான் மண்டிக்கான ஹோம் ஆக்டிவிட்டியை கற்றுக் கொடுக்க வந்திருக்கேன். இன்னைக்கான ஹோம் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு தேவனுடைய துதி பாடல்களை சொல்லி கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்க என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், குறிப்பாக அவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாலும், தூங்கிக்கிட்டு இருந்தாலும், பிள்ளைகளுக்கு தேவனுடைய துதி பாடலை கேட்கும் பொழுது அதில் இருக்கிற வரிகள், தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகள் மனசில் கிரியை செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, பிள்ளைகளோட ஆவியிலையும் கிரியை செய்ய முடியும். அதனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தேவனுடைய துதி பாடல்களை கேட்கவும் சொல்லி கொடுக்கவும் வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கு. பேரண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஹோம் ஆக்டிவிட்டியை எப்படி செய்ய போகிறோன்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம பிள்ளைகள் நம்ம கூட இருக்கிற அந்த நேரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கணும். இன்னைக்கான ஹோம் ஆக்டிவிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா, தேவனுடைய துதி பாடல்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். நம்ம பிள்ளைகள் படிக்கும்போது, உணவு சாப்பிடும்போது, விளையாடும்போது, குறிப்பாக அவர்கள் தூங்கும்போது கூட தேவனுடைய துதி பாடலை மெல்லிய சத்தத்தில் வைத்து பிள்ளைகள் கேட்கும்படி செய்யலாம். அந்த பாடல் வரிகள் பிள்ளைகள் இருதயத்திலும் ஆவியிலும் கிரியை செய்ய முடியும். பேரண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தினமும் செய்து பாருங்கள். பேரண்ட்ஸ், குட்டீஸ், தேவனை துதிக்கிறது ஒரு வல்லமையான காரியம். சிறு வயசுலேருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பிள்ளைகள் தேவனுடைய துதி பாடல்களை கேட்கும் பொழுது அந்த பாடல் வரிகள், தேவனுடைய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைக்கப்படுது. அதனால் பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர இது ஒரு சிறந்த வழிமுறையாகவும் இருக்குது. பேரண்ட்ஸ், நிச்சயமாக இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்.